किं वा तेषां साम्प्रतं येषामति नृशंसप्राय उपदेशनिर्घृणं कौटिल्यशास्त्रं प्रमाणं अभिचारक्रिया क्रूरैकप्रकृतयः पुरोधसः गुरवः पर अतिसन्धानपराः मन्त्रिणः उपदेष्टारः सहजप्रेमार्द्रहृदय अनुरक्ताः भ्रातरः उच्छेद्याः कौटिल्यशास्त्रं தான் பிரமாணம். இந்த இது ஆபிசார பிரயோகம் பண்ற புரோகிதர்கள் தான் வந்து குரு. மற்றவர்களை எப்படி துன்புறுத்தணும்னு உபதேசம் பண்றவர்கள் தான் மந்திரிகள். சகஜமாக பிரேமையோட ஒரு ஈர்ப்போட இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் உச்சேத்தியாக வெட்டப்பட வேண்டியவர்கள் ஆயிடுறா இந்த மாதிரி ராஜாக்களுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து எப்படி இப்போ வந்து அட்வைஸ், அதாவது பொதுவாக ராஜாக்கள் எல்லாரும் இந்த மாதிரி செல்வத்தினுடைய ஒரு ஒரு மகிமையிலையும் அகங்காரத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால அவ எப்படி ஆடுவாங்கிறத வந்து சொன்னார். இப்போ வந்து நீ நீ ஏற்கனவே நீ வந்து வினீதமாக இருக்க, உன்னை வினீத தரம் பண்ணணும், நீ எப்படி நடந்துக்கணும்னுட்டு சந்திராபீடனுக்கு அட்வைஸ் பண்ணுறார் சுகனாசர். ததா பிரயத்தேதாக யதான உபஹாசியசே, மற்றவர்கள்லாம் உன்னை வந்து இப்போ கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை திட்டுற மாதிரியோ வச்சுக்காதப்பா, நீ அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற கடைசி பேராகிராஃப். இது வந்து அதாவது உபக்கிரமா உபசம்ஹாரம்னு சொல்லுவோம் இல்லையோ, எந்த ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறாரோ அதே பாயிண்ட்டை சொல்லி நம்ம வந்து உபசம்ஹாரம் பண்ணோம். இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இல்லையா. இன்ட்ரடக்ஷன் பண்றச்சே உனக்கு நான் அல்பமபி உபதேஷ்டவ்யம் அஸ்ய தவ அப்படின்னுட்டு ஆரம்பிச்சார் அவர். விதித வேதிதவ்யசிய அதீத சர்வசாஸ்திரஸ்யன்னுட்டு, ஆனாலும் எவ்வனத்தினுடைய பிரபாவம் என்னை பேச வைக்கிறதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே வந்து நீ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும், ஆகையினால இந்த மாதிரி அட்வைஸ் பண்றேன் உனக்குன்னுட்டு முடிக்கிறார் அதை. ததேவம் பிராயே அதிகுட்டில கஷ்ட சேஷ்டா சஹஸ்ர தாருணி சஹஸ்ர தாருணே ராஜ்யதந்திரே அஸ்மின் மகாமோக காரிணி ச யௌவனே குமார ததா பிரத பிரயதேதாஹ யதான உபஹஸ்ய சே ஜனைஹி ந விந்தியசே சாதுபிஹி ந திக்ரியசே குருபிஹி ந உபலப்யசே சுஹ்ருத்பிஹி ந சோச்யசே வித்வத்பிஹி. தத் ஏவம் பிராயே, இவ்வாறு இருக்கக்கூடிய அதி கூட்டியில கஷ்ட ராஜ்யதந்திரம் இவ்வாறு இருக்கிற பொழுது ரெண்டு ரீசன்ஸ் உனக்கு நான் அட்வைஸ் பண்றதுக்கு. என்ன ரெண்டு ரீசன்ஸ்? ஒன்று, ராஜ்ய தந்திரம்ங்கிறது ரொம்பவும் குட்டிலமாக க்ரூரமாக பலவிதமான கஷ்டங்களோடு இருக்கக்கூடியது இந்த ராஜ்யதந்திரம்ங்கிறது பாலிடிக்ஸ். இன்னொன்று, ஒரு பெரிய மோக அந்தகாரத்தில் வீழ்த்திடும் உன்னை யௌவனம்ங்கிறது. ரெண்டுமே உங்ககிட்டக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கு, ஆகையினால நீ எப்படி நடந்துக்கணும்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. தது ஏவம் பிராயே, இவ்வாறு இருக்கக்கூடிய, மேலே இவ்வளவு சொன்னாரே பேராகிராஃப் பேராகிராஃபா, தது ஏவம் பிராயே இவ்வாறு இருக்கக்கூடிய அதி குட்டியில மிகவும் வளைந்து குட்டிலமாக இருக்கக்கூடிய வக்கரமாக இருக்கக்கூடிய கஷ்ட சேஷ்டா சஹஸ்ர, கஷ்டமான குட்டிலமான கஷ்டமான பலவிதமான செயல்கள் ஆயிரக்கணக்கான செயல்களை கொண்ட அதனால் தாருணே, மிகவும் கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த ராஜ்யதந்திரே அஸ்மின்னு, ராஜ்யதந்திரமானது இப்படி இருக்கும் பொழுது மகா மோக காரிணீச்ச யௌவனே, யௌவனமானது ஒரு பெரிய மோகத்தை ஏற்படுத்துகிறது. யௌவனம் வந்து ஒரு மோக பெரிய மோகத்தை, ஒரு டெல்யூஷன், எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டெல்யூஷன் இருக்கும் இந்த சமயத்தில், இந்த யௌவனம்ங்கிற ஒரு தாருண்யம்ங்கிற சமயத்தில், ஹே குமார சந்திராபீடனே, ததா பிரயதே தாஹ, நீ அவ்வாறு செயல்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். எவ்வாறு? யதா ஜனைஹீன உபஹசியசே, ஜனங்கள் ஒன்ன இது பண்ணக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. எவ்வாறு ஜனங்களினால் கேலி செய்யாமல் இருப்பாயோ அவ்வாறு பிரயதே தாஹ, புரியுறதா? யதா சாதுபிஹீன நிந்தியசே, சாதுக்கள் நல்லவர்களினால் எவ்வாறு நீ நிந்திக்கப்படமாட்டாயோ அவ்வாறு செயல்படு. குருபிகி யதான திக்ரியசே ததா பிரயதேதாக, திக்ஜி அதாவது வேஸ்ட், நீ உருப்பிட மாட்டடா அப்படின்னு ஒரு குரு சொல்ற லெவலுக்கு நீ வச்சுக்க கூடாதுங்கிற
திக்ரியத்தேன்னா திக்குன்னா ஒரு அவதூறு சொல்றது தானே, சிச்சி அப்படின்னு தள்ளுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி நீ குருவினால் இழிவாக கூறப்படாத முறை நீ வந்து செயல்பட வேண்டும். ந உபாலபியசே சுஹிருத் பிஹி, உபாலம்பனம்னா ஒதுக்கப்படுறது. எவ்வாறு நண்பர்களால் சுஹிருத் பிஹி ந உபாலபியசே, ஒதுக்கப்பட மாட்டாயோ அவ்வாறு நடந்து கொள். யதா வித்வத் பிஹி ந சோச்சியசே, ஐயோ பாவம் எப்பேற்பட்ட ஒரு குலத்துல பிறந்துட்டான், இப்படி நடந்துட்டான் நடந்துட்டு இருக்கானே அப்படின்னு எவ்வாறு வித்வான்கள் வருந்த மாட்டார்களோ அவ்வாறு நடந்து கொள். இல்லையா, வித்வானுங்கிறவன் சி குருங்கிறவருக்கு ஒரு ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஹி ஹாஸ் அ உரிமை உரிமை இருக்கு குருவுக்கு, அதனால சீச்சை நீ உருப்பிட மாட்டேன்னு ஒதுக்குவார். வேற வித்வான்கள்லாம் வந்து சுத்தி இருக்கிறவா, சே என்ன குலத்துல பிறந்தான் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு ஒரு க்ஷணம் வருத்தப்படுவா, அவ்வளவுதான் அவளோட இன்வால்மெண்ட். அதனால அந்தந்த பர்சனுக்கு அப்ராப்ரியேட்டா அவர் போடுறார் பாருங்க. வித்வத்பிஹி யதா ந சோச்சியசே ததா பிரயதே தாக, வித்வான்கள் எவ்வாறு வருத்தப்பட மாட்டார்களோ அவ்வாறு நீ நடந்து கொள்ளு. யதாச்ச ந பிரஹஸ்யசே விட்டைஹி ந பிரதாரியசே குஷலைஹி ந அவலுப்யசே சேவக விற்கைஹி ந பிரலோபியசே வனிதாபிஹி ந உப அபஹ்ரியசே முதல்ல வந்து நல்லவர்கள் எப்படி உன்னை வந்து அவ எப்படி உன்னை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப கெட்டவர்கள் பட்சத்துல சொல்றார். யதா ந பிரஹஸ்யசே விட்டைஹி, அதாவது விட்டர் விட்டன்கிறவா வந்து இந்த இது சுத்தி இருக்கிறவா, விட்ட ஷட ராஜாவை சுத்தி பல பேர் வந்து இது பண்ணுவா இல்லையா, விதூஷகன் விட்டன் ஷட்ட அப்படின்னுட்டு நிறைய பேர் அவனுக்கு, அதுல வந்து அந்த குரூப் ஆஃப் ராங் எலிமெண்ட்ஸுங்கிறதுக்கு நட விட்டன்னு சொல்லுவான். இந்த கூத்தாடி விட்டன்னுங்கிறவன் அந்த கூத்தாடிக்கு வந்து ஒரு பேட்டர்னா இருக்கிறவன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்ற ஒரு குரூப்புக்கு வந்து நட விட்டா ஆதி அப்படின்னு சேர்ப்பான். இந்த இடத்துல அந்த விடைஹிங்கரிச்சு யாரு வந்து இவன கெட்ட பாதையில அழிச்சுண்டு போறானோ அவன், அவனால் ந பிரஹஸ்யசே, எவ்வாறு நீ வந்து இழிவாக பேசப்பட மாட்டாயோ அவ்வாறு நடந்து கொள். இல்லையா, பிரஹஸ்யசேக்கு இங்க கீழே பின்னாடி சிரிக்கவா, பின்னாடி சிரிப்பா, பின்னாடி சிரிக்க மாட்டா, கரெக்ட். உன்னை இழிவா பின்னாடி போய் பேசாத வரையில் நீ அந்த விட்டர்களை இது பண்ணணும், அப்படி பார்த்துக்கணும். நீ குஷலைஹி ந பிரதாரியசே, ரொம்ப கெட்டிக்காரமா வந்து உன்னை ஏமாத்தாத வரையில் நீ பார்த்துக்கணும். எவ்வாறு குஷலைஹி தேர்ச்சி பெற்றவர்களால் ந பிரதாரியசே ஏமாற்றப்படமாட்டாயோ ததா பிரயத்தேதாக அவ்வாறு செயல்படு. ந அவலுப்பியசே சேவக விற்கைஹி, சேவகர்கள் பரிச்சாரகா உன்னை சுத்தி வேலைக்காரர்கள் தான் வந்து விற்காக, ஒரு ஓனாய் மாதிரி, அந்த ஓனாய் மாதிரி உன்னை சுத்தி எப்படா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்ககிட்ட இருந்து பிடுங்கி எரியிற வீட்டுல பிடுங்கினது ஆதாயம்னு சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து என்னத்தை பிடுங்கலான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சேவகன்னுங்கிற ஒரு ஓனாய்கள் இருக்கே, அவள்னால் நீ எவ்வாறு நான் அவலுப்பியசே, யூ ஷுட் நாட் பி சீட்டட் பை தன், அவ்வாறு நீ நடந்துக்கணும். வனிதாபிகி ந பிரலோபியசே, பெண்களினால் எவ்வாறு நீ ஒரு அசைக்கப்படமாட்டாயோ அவ்வாறு நடந்துக்கும். வனிதா பிரலோபியசேனா யூ ஆர் பீங் இன்டியூஸ்ட் இன் டு த ராங் பாத், அப்படி நடக்கக்கூடாது. அக்ரீட் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி நீ நடந்துக்கோ. சுகேன நான் அபஹ்ரியசே, சுகத்திலிருந்து விலகாத வரையில் பாத்துக்கோப்பா, எல்லாமே உனக்கு வந்து ஒரு ஒரு ஆனந்தத்தை பரமா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இல்லையா, சுகம் உன்னை விட்டு போகாதபடிக்கு நீ பார்த்துக்கோ. சுகம் சுகத்தினால் இழுக்கப்படாம இருக்கணும்ங்கிற மாதிரி இருக்கணும். அதாவது சுகத்தினால் இல்ல அபஹ்ரியசேன பரித்தியஜசேன்னு அர்த்தம், பரித்தியஜசேன்னு அர்த்தம், இது இல்லையா, ஆமா விளக்கப்படாதவனாக இருக்கிறாயோன்னு கணம்,
என்னன்னா எல்லா இந்த மாதிரி விட்டன் நட விட வனிதா குஷல சேவக விருக்க இவாள்னால நீ வந்து ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டுட்டேன்னா உனக்கு ஆனந்தம் இல்லாத போயிடும். அவள்னால வஞ்சிக்கப்படாமல் ஆனந்தத்தினாலும் இழுக்க இது விலகாமல் இருக்கணும். நீ ஆனந்தத்துடன் இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் சுக விஷயங்கள்னு நினைச்சிட்டு தானே ஒரு ராஜாவா பின்னாடி போவான் இல்லையா? சுக விஷயம்னு நினைச்சுட்டு நீ அங்க போயிட்டு சுகத்தை இழந்து நிப்பப்பா, நீ அந்த மாதிரி இழந்து நிக்காத அப்படிங்கிற நிம்மதியை தொலைச்சுடாதேங்கிற நிம்மதினு வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி. காமம் பவான் பிரகிருத்யா ஏவ தீரஹ பித்ராச்ச மகதா பிரயத்னேன சமாரோபித சம்ஸ்காரஹ. பாருங்க, உடனே வந்து நான் உனக்கு அட்வைஸ் பண்றேனேன்னு அந்த குழந்தை நினைச்சுன்ற போறான், டீனேஜ் இல்லையா? ஆகையினால இம்மிடியட்டா வந்து ஒரு ஒரு ஐஸ் வைக்கணும் கூட கூட. காமம் பவான் பிரகிருத்தேவ தீராக, வாஸ்தவம்தான் உனக்கு வந்து பிரகிருத்தியில நீ வந்து ஒரு பெரிய தைரியசாலி, உனக்கு மனோதைரியம் ஜாஸ்தி தான். பித்ராச்ச, உங்க அப்பா ஒன்னு நன்னாதான் வளர்த்துருக்கார். மகதா பிரயத்னேன, உங்க அப்பாவும் உனக்கு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு சமாரோபித சம்ஸ்காரா, உனக்கு சம்ஸ்காரத்தையும் பூட்டி வச்சிருக்கார் இல்லையா, பூத்திருக்கார். தரள ஹிருதயம் அப்ரதி அப்ரதி புத்தம் ச அமந்தயந்தி தனானி அமந்தயந்தி தன. ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, உனக்கு நீ செல்வத்தினால நீ வந்து மோகிக்கப்பட மாட்டாய். என்ன? தரள ஹிருதயம், ஒரு சஞ்சலத்தோட இருக்கக்கூடிய ஹிருதயத்தை உடையவனையும், அப்ரதிபுத்தம், ஒரு ஞானம் இல்லாத ஒரு மனுஷன், பிரதிபுத்தகா எழுப்பப்பட்டவன், அப்ரதிபுத்தகா எழுப்பப்படாத தூக்கத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு, ஞானம் இல்லாத அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவனை தான் தனானி செல்வங்கள் மதயந்தி மோகிக்க வைக்கிறது. வெரஸ், நீ என்ன பிரகிருத்தியா தீரக, உனக்கு சஞ்சலமான ஹிருதயம் கிடையாது, அப்பாவும் உனக்கு அசமாரோபித்த சம்ஸ்காரக, ஆகையினால உனக்கு நீ அப்ரதிபுத்தா இல்லை, பிரதிபுத்தகா என்ன ஜாகிரதையா ஜாகரணத்தோட இருக்க, நீ வந்து எழுச்சியோட இருக்கிறவன், ஆகையினால தனங்கள் உன்னை வந்து ஒன்றும் பண்ணாது. ததாபி ததாபி பவத்து குண சந்தோஷ மாமேவ முக்ரீகிருதவான். உன்னிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்கள்னால ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் என்னை இப்படி பேச வைக்கிறது பாங்கிறார். முகரீகிருதவான் ததாபி பவத் குண சந்தோஷ மாம் என்னை ஏவம் இவ்வாறு முகரீகிருதவான், கொஞ்சம் பேச வச்சு கொடுத்து அப்படிங்கிற. இதமே வச்ச புனக புனக அபிதீயசே வித்வா வித்வாம்சமபி சச்சேனதம் அபி மகாசத்வம் அபி அபிஜாதம் அபி தீரமபி பிரயத்னவந்தம் அபி புருஷம் இயம் துர்வினீதா கலி கரோதி லக்ஷ்மிஹி இதி. இதமேவ இதமேவ, நான் மறுபடியும் மறுபடியும் இதை திருப்பி திருப்பி உனக்கு சொல்றேன். என்ன? இதமேவ ச புனப் புனக அபிதீயசே, இதையே நான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு நீ என்னால் கூறப்படுகிறாய். என்ன? வித்வாம்சம் அபி லக்ஷ்மியானவள் லக்ஷ்மிஹி கலீகரோதி துர்வினீதா, துர்வினீதான ஒரு கட்டுப்பாடு இல்லாத இந்த லக்ஷ்மியானவள் கலீகரோதி கெட்டவனா ஆக்கிடுறா. யாரெல்லாம்? வித்வாம்சம் அபி படித்தவனை கூட அவ வந்து கெட்டவன் ஆக்கிடுறா. சச்சேதனம் அபி ஒரு கான்சியஸ்னஸோட எல்லா விதத்திலையும் ஒரு ஒரு அவேர்னஸோட இருக்கிறவனையும், அடுத்தது மகாசத்துவம் அப்படி பெரிய ஒரு தைரியத்தோட இருக்கிறவன், அபிஜாதம் அப்படி நல்ல குலத்தில் பிறந்தவன், தீரம் அப்படி மனோதைரியத்தை உடையவன், பிரயத்னவந்தம் அப்படி எல்லாத்துலேயும் வந்து ஒரு முயற்சியுடன் முயற்சியுடன் கூடினவனாக, உத்தியோகினம் புருஷசிம்மம் உபைதி லக்ஷ்மிஹின்னு போட்டிருந்தார். இங்க என்ன? பிரயத்னவந்தம் அப்படி கலீகரோதி லக்ஷ்மிஹிங்கிறார். ஒரு முயற்சியோடு இருப்பவனை கூட புருஷம், அந்த அப்பேற்பட்ட புருஷனை இயம் துர்வினீதா லக்ஷ்மிஹி, இந்த கட்டுப்பாடு இல்லாத, அதாவது கெட்டவள்னு எடுத்துக்கிறது விட ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத இருக்கான்னு அர்த்தம். எப்படி வேணாலும் நம்மளை வந்து இழுத்துண்டு போயிடுவோம் இந்த லக்ஷ்மிங்கிறதுக்காக சொல்கிறார் இல்லையா. துர்வினீதா லக்ஷ்மிஹி கலீகரோதி அகலம் கலம் கரோதி இது கலீகரோதி, சமாசம் அப்படி வருது அதில் அழகா. கெட்டவனாக இல்லாதவனை கெட்டவனாக ஆக்குகிறாள்ங்கிறது தான் கலீகரோதி இல்லையா.
ஆமா, கும்பம் கரோதி கும்பகாரக மாதிரி. அது இல்ல, ஆஹா, ஸ்வேதீகரணம்னு இருக்கும். ஆமா ஆமா கிருஷ்ணீ கரோதி, ஸ்வேதீ கரோதினா அஸ்வேதம் ஸ்வேதம் ஆமா கரோதி, அகிருஷ்ணம் ஆமா ஆமா கிருஷ்ணம் கரோதி, அஸ்வேதம் அகலம் அகலம் கலி கரோதி. கரெக்ட். அப்படி வரணும். சர்வதா கல்யாணைஹி பித்ரா கிரியமாணம் அனுபவத்து பவான் யௌவராஜ்ய அபிஷேக மங்களம். எப்பொழுதும் பித்ரா கிரியமாணம் கல்யாணைஹி கிரியமாணம், ஆமா, பித்ரா கிரியமாணம் அபிஷேக மங்களம் யௌவராஜ்ய அபிஷேக மங்களம் பவான் அனுபவத்து. அது ரைட்டு. அந்த கல்யாணைஹிங்கிறது எப்படின்னு யோசிக்கிறேன். யௌவனைஹி ஆ, கல்யாணைஹி. இல்லை இல்லை இல்லை, கல்யாணைஹி கிரியமாணம் யௌவராஜ்ய அபிஷேகம், மங்களகரமான வஸ்துக்களை வைத்துக்கொண்டு உன்னுடைய தந்தையினால் செய்யப்படுகின்ற அந்த யுவராஜ அபிஷேகம். சர்வதா எப்பொழுதும் கல்யாணைஹி கிரியமாணம் கல்யாண வஸ்துக்களை வைத்துக்கொண்டு பித்ரா தந்தையினால் கிரியமாணம் செய்யப்படுகின்ற யௌவராஜ்ய அபிஷேக மங்களம், யுவராஜ்ய அபிஷேகம்ங்கிற ஒரு நல்ல இது ஆஸ்பிஷியஸ் அகேஷன், அத அந்த ஒரு செயலை பவான் அனுபவத்தும் நீ அனுபவிக்க வேண்டும். வேண்டும். குலக்ரம ஆகதம் உத்வக பூர்வ புருஷைஹி புருஷைரூடாம் துரம் பூர்வ அவனமை. புருஷைஹி உன் முன்னோர்களினால் ஊடாம், ஊடாம்னா வகிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வஹதிக்கு ஊடகான்னு தப்ரத்தியம் போடுறச்சே வரும். ஸோ ஊடாம் துரம் முன்னாடி பூர்வ புருஷைஹி முன்னோர்களினால் குலக்கிரம ஆகதாம், வழி வழியாக குலக்கிரமமாக, ஸோ வழி வழியாக வந்த துரம் இந்த பாரத்தை, தூஹுன்னா சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாடு தூக்குற அந்த இதுக்கு பேர் யோக்குக்கு தூஹுன்னு பேர், அது வந்து பாரம்னு பேர், லக்ஷணையா பாரத்துக்கு சொல்றோம். ஸோ இந்த ராஜ்ய பாரம்ங்கிறது துரம் அப்படின்னு சொல்றார் தூஹு. இந்த ராஜ்ய பாரத்தை அது யாருனால வகிக்கப்பட்டது? பூர்வ புருஷைஹி ஊடாம், முன்னோர்களால் வகிக்கப்பட்ட குலக்கிரம ஆகதாம், வழி வழியாக வந்த துரம் இந்த ராஜ்ய பாரத்தை உத்வக நீ இப்போ வகிக்கணும். அவனமய த்விபதாம் சிராம்சி உன்னமய பந்து வர்க்கம் அபிஷேகானந்தரம் ச பிராரப்த திக் விஜய பரிபிரம பிரமிபிரமன் விஜிதாமபி தவ பித்ரா சப்த த்வீபபூஷணாம் புனக விஜயஸ்வ வம்சுதராம் வசுந்தரம் வசுந்தராம். அவனமய த்விஷதாம் சிராம்சி, த்விஷதாம் எதிரிகளினுடைய, த்விட்டுன எதிரி, எதிரிகளின் சிராம்சி தலைகளை அவனமய குனியவை, அதாவது எதிரிகளெல்லாம் நீ வந்து ஜெயிச்சு அவ உனக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி நீ பண்ணணும், ரைட்டா? உன்னமய பந்து வர்க்கம், ஆனா உன்னுடைய பந்து வர்க்கங்களினுடைய தலையை வந்து நீ வந்து இப்போ உயர்த்தணும், பந்துக்களை நீ வந்து உயர்த்தணும். உன்னமய அபிஷேகானந்தரம் யுவராஜ்ய அபிஷேகத்திற்கு பிறகு பிராரப்த திக்விஜயா, திக்விஜய யாத்திரையை ஆரம்பித்தவனாக பரிபிரமன் எல்லா இடத்தையும் சுற்றி கொண்டு விஜிதாம் அபி, ஏற்கனவே தவ பித்ரா விஜிதாம் அபி, உன் தந்தையினால் ஜெயிக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் சப்தத்வீப பூஷணாம் இந்த 7 தீபங்களுடன் கூடின அலங்கரிக்கப்பட்ட வசுந்தராம் இந்த பூமியை புனக விஜயஸ்வ, மறுபடியும் நீ போய் ஜெயிச்சு காமிக்கணும். ஏன்னா ஒரு யுவராஜாவா ஆனத்துக்கு அடையாளமா அவன் போய் இவனுடைய ஒரு ராஜ்யத்தையும் அவ வந்து ஒத்துக்கிறா, இவனோட ரூலையும் அவ ஒத்துக்கிறாங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா இல்லையா? அதனால கரெக்ட். சந்திராபீடன் போய் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக மறுபடியும் ஒரு திக்விஜய யாத்திரை போயானோம். ஆ, உங்க அப்பா வந்து ஜெயிக்கலங்கிறது கிடையாது, உங்க அப்பா ஜெயிச்சுட்டார், இருந்தாலும் யூ ஹாவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் ஷோ யுவர் ஃபேஸ் இல்லையா, அசர்ட், கரெக்ட். ஆ, அயம் சே காலஹ பிரதாபம் ஆரோபயித்தும் ஆரூட பிரதாப ஹி ராஜா த்ரைலோக்கிய தர்ஷி சித்தாதேஷோ பவதி இதி ஏதாவத் அபிதாய உபசமம் ஓ, உபசமம் உபசசாம. உப உபசசாம லிட்டில் காரம், உபசசாம
அயம் தே காலஹா பிரதாபம் ஆரோபயித்தும் அயம் தே பிரதாபம் ஆரோபயித்தும் தே காலஹா அயம் உன்னுடைய பிரதாபத்தை ஆரோபயித்தும்னா அப்படியே மேற்கொள்வதற்கு உன்னுடைய பராக்கிரமத்தை மேற்கொள்வதற்கு இதுதான் சரியான காலம் அயமேவ காலஹா அப்படின்னா அயமேவ சமீச்சீனா காலஹா எல்லா விதத்துலேயும் நான் தான் அப்படிங்கிறத நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான இது ஏன்னா அதுக்கு வந்து இது கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்க ஆரூட பிரதாபகா அது ஏஆர்சின்னு நினைக்கிறேன் ஆரூட பிரதாபகா ஹி ராஜா திரைலோக்கியதர்ஷி இவ சித்தாதேஷா பவதி ஒரு பிரதாபத்துடன் கூடின பிரதாபத்துடன்ங்கிறச்சு சத்ருவை ஜெயிச்சு சத்ருவினிடத்தில் காண்பிக்கப்பட்ட பிரதாபத்தை உடைய ஒரு ராஜாதான் ஒரு திரைலோக்கியதர்ஷி இவ மூன்று உலகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சர்வஜானி யோகீஸ்வரனை போல் சித்த ஆதேசகா பவதி சித்த ஆதேசகானா ஒரு ராஜா வந்து ஒரு ஆதேசம் பண்ணான்னா ஒரு ஒரு ஆக்ஞை பண்ணான்னா அது சித்தா அப்படின்னா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னா அருட பிரதாபசிய ராஜ்யகா ஏவ இல்லையா தன்னுடைய பிரதாபத்தை அசர்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ராஜாவனுடைய ஆதேசத்தை தான் மீறாமல் இருப்பார்கள் மற்ற சத்ருக்கள் அவனுடைய ஒரு ஆக்ஞை தான் சித்த ஆதேசமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு உபமா என்ன சொல்றார் திரைலோக்கியதர்ஷி இவ சித்த ஆதேசகா மூன்று உலகத்தையும் பார்க்கக்கூடிய ஒருவர் எவ்வாறு அவருடைய ஒரு வாக்கை வாசம் அர்த்தோ அனுதாவத்தின்னு சொல்றோமே அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது சித்தமா பளிச்சுடும் மூன்று உலகத்திய சர்வஜானியான ஒரு யோகி ஒரு வார்த்தையை சொன்னான்னா எப்படி அது பலிச்ச வார்த்தையா இருக்குமோ பலிக்குமோ அது போல இந்த ராஜாவினுடைய ஆக்ஞையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற புரியறது இல்லையா ஆரூட பிரதாபோஹி ராஜா திரைலோக்கியதர்ஷி ஆமா அதே மாதிரி எப்படி ஒரு யோகியனுடைய வார்த்தைகள் வந்து ஒரு ஃபைனல் அத்தாரிட்டியா எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ராஜாவினுடைய வார்த்தைகளையும் ஃபைனல் அத்தாரிட்டியா எடுத்துக்கிறோம் இல்ல இதி ஏதாவத் அபிதாய இவ்வாறு கூறிவிட்டு உபசசாம அப்படின்னா சாந்தா அபவத் குவைட்டா இருந்த இல்ல இந்த மாதிரி இதமேவ புனப்புனகா அபிதீயசேன்னு சொல்றச்சே எனக்கு தோணும் ஐயோ திருப்பி திருப்பி சொல்லாதேன்னு ஒரு நிமிஷம் அந்த குழந்தை எல்லாம் சொல்லும் இல்லையா ஆனா அந்த சந்திராபீடன் வந்து அதெல்லாம் எதுவுமே சொல்லாத ஒரு க்ஷணம் அப்படியே கண்ணை மூடிண்டு அவர் சொன்னதை வந்து உள் வாங்கிண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பினானா ரொம்ப பிடிச்சது அவனுடைய ரியாக்ஷன் பாருங்க உபசாந்த வச்சசி சுகநாசே சந்திரா பீடஹ தாபி தாபிஹி அமலாபிஹி அமலாபிஹி உபதேச வாக்பிஹி பிரக்ஷாலித இவ உன்மீலித இவ பவித்ரீகிருத இவ உத்பாசித இவ பிரீத ஹிருதய முகூர்த்தம் ஸ்தித்வா ஸ்வபவனம் ஆஜகாம உபசாந்த வச்சசி சுகநாசி சுகநாசர் தன்னுடைய வார்த்தையை அப்படியே நிறுத்தின உடனே சந்திராபீடன் வந்து தாபிகி அந்த அமலாபிகி கிளியர் நல்ல அப்படியே பியோரா இருக்கக்கூடிய உபதேச வாக்பிகி உபதேச வார்த்தைகளினால் பிரக்ஷாலித இவ அப்படியே அலம்பப்பட்டவன் போல் உண்மையிலி தைவ கண்டிறந்து வைக்கப்பட்டவன் போல் பவித்ரீகிருதகா பவித்திரமாக்கப்பட்டவன் போல் உத்பாசித இவ அப்படியே பொலிவடைந்தவன் போல் இருந்தான் என்ன அவனுக்கு ஒரு ஒரு என்னமோ ஒரு பிரகாசம் ஏற்படுந்த சம்ஸ்காரம் நம்ம போட்டு மேல சம்ஸ்காரம் ஏத்தரிச்சு அப்படியே ஒரு பொலிவு வரும் அந்த அதுக்கு உத்பாசிதா இவ அப்படியே ஒரு அலங்காரம் செய்தவன் போல் உஜ்வலமாக்கப்பட்டவன் போல் அவன் எப்படி இருந்தான் பிரீத ஹிருதயா மனதுல ஃபுல்லா பிரீத்தி அவனுக்கு சந்தோஷம் சந்தோஷத்துடன் கூடின ஒரு ஹிருதயத்தை உடையவனாக முகூர்த்தம் ஸ்தித்வா ஒரு க்ஷணம் அப்படியே நின்னாங்க நின்னுட்டு ஸ்வபவனம் ஆஜகாம தன்னுடைய இதுக்கு போனான் கிரகத்துக்கு அதெல்லாம் வந்து கிரியா உத்பிரேக்ஷா அந்த இடத்துல பார்த்தேன்னா பிரக்ஷாலித இவ உண்மீலித இவ பவித்ரீகிருத இவ அப்படிங்கிறச்ச எல்லாம் வந்து கிரியா உத்பிரேக்ஷா கதிப்பய
திவசா திவசௌ அபகமே இல்ல திவசா அபகமே ச ராஜா ஸ்வயம் உக்ஷிப்த மங்கள கலசஹ சஹ சுகநாசேன புண்ணியே அஹனி புரோதசா சம்பாதித அசேஷ ராஜ்ய அபிஷேக மங்களம் 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 அநேக நரபதி சஹஸ்ர பரிவ்ருதஹ சர்வேப்யஹ தீர்த்தேப்யஹ சர்வாப்யஹ நதிப்யஹ சர்வேப்யஹ ச சாகரேப்யஹ சமாஹ்ருதேன சர்வ ஔஷதிபிஹி சர்வ ஃபலைஹி சர்வ மிருத்பிஹி சர்வ ரத்னைஹி ச பரிகிரஹீதேன ஆனந்த பாஷ்ப ஜல மிஸ்ரேன மந்திரபூதேன வாரினா சுதம் அபிஷிஷேச்ச சுதம் அபிஷிஷேச்ச ராஜா ராஜா தாராபீடன் ஸ்வயம் தானாகவே சுகநாசரோட கூட சுதம் பிள்ளைக்கு அபிஷிஷேச்ச பிள்ளையை குளிப்பாட்டினார் அப்படின்னு அபிஷேகம் செய்தார். யுவராஜ்ய அபிஷேகம் அவனுக்கு பண்ணார். எதை வச்சுண்டு எப்படி என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ ததா பிறகு கதிபய திவச அபகமே சில நாட்கள் கழித்த பிறகு அபகமே விலகின பிறகு ராஜா ஸ்வயம் தாராபீடன் தானாகவே உட்கிப்த மங்கள கலசா ஊர்துவம் கிருதா உட்கிப்தா ஊர்துவம் கிஷிப்தா இல்லையா அபிஷேகத்துக்காக கையில எடுத்துண்ட மங்கள கலசத்தை உடையவர் தானே அதுக்காக ஸோ தானே மங்கள கலசத்தை எடுத்துக்கொண்டவராக சுகநாசேன சகா சுகநாசருடன் கூட புண்ணிய அகனி ஒரு புண்ணியமான நாளில் திதியில் புரோதசா புரோகிதரால் சம்பாதித்த அசேஷ ராஜ்ய அபிஷேக மங்களம் புரோகிதர் வந்து எல்லா விதமான ராஜ்யாபிஷேக மங்கள காரியமான விஷயங்கள் எல்லாம் சம்பாதித்த செய்யப்பட்டது யாரால் புரோகிதரால் செய்யப்பட்ட பிறகு என்ன பண்ணார் இவர் அநேக நரபதி சஹஸ்ர பரிவிரதா ஏராளமான அநேக நரபதி ராஜா ஆயிரக்கணக்கான ராஜாக்களினால் பரிவிரதா சூழப்பட்டவராக இந்த ராஜா இதுவரைக்கும் ராஜாவினுடைய அட்ஜெக்டிவ் ஆயிடுது. இப்போ எந்தெந்த ஜலங்கள் இல்லையா சர்வேபியா தீர்த்தேபியா எல்லா விதமான புண்ணிய கஷேத்திரங்களிலிருந்து பஞ்சமி சர்வாபியா நதிபியா எல்லா நதிகளிலிருந்து சர்வேபியா சாகரேபியா எல்லா சமுத்திரங்களிலிருந்து சமாகிருத்தேன எடுத்து வரப்பட்ட வாரினாக்கு இது வந்து அட்ஜெக்டிவ் சமாகிருத்தேன வாரினா அதுக்கப்புறம் சர்வ ஔஷதிபிகி பலவிதமான ஔஷதங்கள் பல பலங்கள் சர்வ பலைகி சர்வ மிருத்பிகி மண்ணு வெரைட்டி இந்த மண்ணு நல்ல மண்ணு அதாவது ஓஷதி வெரைட்டிஸ்லேயே சில மண் உண்டு தீர்த்த அதாவது அந்த காசியிலேருந்து மண் எடுத்துன்னு வந்து இதுலேருந்து மண் எடுத்துன்னு வருது அந்த மாதிரி தீர்த்த புண்ணியக்ஷேத்திரத்திலேருந்து எடுத்துன்னு வர மண்ணுக்கு சர்வ மிருத்பிகி அப்புறம் சர்வ ரத்னைஷ்ட எல்லா விதமான ரத்னங்களினாலும் பரிகிரகித்தேன எடுக்கப்பட்ட பரிகிரகித்தேன மிலித்தேன சாரி கலக்கப்பட்ட வாரினா ஜலத்தினால் அடுத்தது ஆனந்த பாஷ்ப ஜலமிஸ்ரேன அவருக்கு அப்படியே தன்னுடைய குழந்தைக்கு அபிஷேகம் பண்றாருன்னுட்டு ஆனந்த கண்ணீர் விடுறார் அந்த கண்ணீரனுடன் கலந்ததான அந்த ஜலம் அந்த அபிஷேக ஜலம் மேலும் மந்திரபூதேன வாரினா மந்திரங்கள்னால பவித்திரமாக்கப்பட்ட வாரினா ஜலத்தினால் சுதம் அபிஷிஷேச்ச பிள்ளையை இது பண்ணார் குளிப்பாட்டினார் அமுஞ்சதி அபி தாராபீடம் தக்ஷணமேவ சஞ்சக்ராம ராஜலக்ஷ்மீஹி ராஜ்யலக்ஷ்மியானவள் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேக ஜலத்தினால அப்படியே ஈரமாக இருக்கக்கூடிய தேகத்தை உடைய அந்த சந்திராபீடனை ராஜ்யலக்ஷ்மி ஆனவள் உடனே போய் அடைந்தாள். எப்படி ஒரு லதா ஒரு கொடி ஒரு மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு அப்படி போகுமோ அந்த மாதிரி இந்த
தாராபீடன்ட்டு இருந்து அந்த க்ஷணமே, அபிஷேகமான அந்த க்ஷணமே ராஜ்யலட்சுமி ஆனவள் சந்திராபீடனை போய் அடைந்தாள். ஏன்னா அபிஷேக சலில, அபிஷேக சலில அந்த ராஜ்யாபிஷேக ஜலத்தினால் ஆர்திர தேகம் ஈரமான சரீரத்தை கொண்ட தம் அந்த சந்திராபீடனை, லதா இவ ஒரு கொடியை போல், கொடி என்ன பண்ணும், பாதபாந்தர நிஜ பாதபம், பாதபாந்தரம் நிஜ பாதபம் அமுஞ்சத்யபி, நிஜ பாதபம் அதாவது ரெண்டு மரம் இருக்கு, இந்த கொடி வந்து ஒரு மரத்தை சுத்திண்டே இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த தன்னுடைய மரத்தை விடாமல் இன்னொரு மரத்துக்கு அப்படியே போகுமோ இல்லையோ, அது அண்டிக்குமோ இல்லையோ கொடி. அதே சமயத்துல இல்ல இன்னொன்னு வேற, அதுல இட் வில் நெவர் ரிலீஸ் இட்ஸ் ஹோல்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஒன் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி, அதுதான் வந்து இவன் வந்து அந்த ராஜலட்சுமி ஆனவள் வந்து அவ அப்பாட்டேந்து பிள்ளைக்கு வந்து ஒரு வாட்டர் உள்ள ஒரு லதா எப்படி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அது வாட்டரோட போகுமோ, அந்த அபிஷேக ஜலத்தோட அவ அப்பாலேந்து இவன் கிட்ட வந்து வித்தவுட் லூசிங் இஸ் ஃபாதர் இட் கோஸ் அண்ட் ரீச் டிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த அப்பானிடத்துல ராஜ்யலட்சுமி இன்னமும் இருந்துட்டு இருக்கா, அதே சமயத்துல புதுசா இவனிடத்துல ஒரு பிரஸ்தாப பிரதிஷ்டைய அடையறா ராஜ்யலட்சுமி சந்திராபீடன் இடத்துல. அதுக்காக வந்து அந்த தாராபீடன்ட்டு அவளுக்கு வந்து இது சம்பந்தம் விட்டுடுத்துங்கிறதும் கிடையாது, இன்னமும் அந்த மரியாதை இருந்துட்டு இருக்கு, ராஜ்யமானது தாராபீடன்ட்டு இருக்கு, அந்த அந்த குருஜனங்கள்ட்ட இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது இருந்துட்டு இருக்கு. தாராபீடனும் அந்த வெட்டி விடலைங்கிறதும் தெரியறதங்க. சந்திராபீடனுக்கு வந்து எவ்வளவு மரியாதை அவ அப்பாட்ட, அவ அப்பாட்ட இன்னமும் அந்த ராஜ்யலட்சுமி இருந்துட்டு இருக்கு. ஐயோ, அந்த அந்த கனெக்ஷன் முக்கியமான பாயிண்ட், அந்த சலில ஆர்திர தேகம் இருக்கு பார்த்தல. ஆமா ஆமா, அதுவுமே வந்து லட்டா அந்த கொடியில எப்பவுமே வாட்டர் இருக்கும். ஆமா, இல்லன்னா அது காஞ்சு போயிடும், காஞ்சு போயிடும். வந்து இந்த அத இளங் தளிர்னு சொல்லுவாங்க, இளங் தளிர் தான் போய் அது இன்னொரு கொடியில போய் அப்படியே டக்குனு இட் கோஸ் அண்ட் ஸ்நாச்சஸ் இன்டு தி அதர் ட்ரீ. எப்படி அப்சர்வ் பண்ணி அவர் ஒரு உபமாவை போடுறச்சே பொருத்தம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அபிஷேக சலிலார்த்ர தேகம் சதம் லதா இவ பாதபாந்தரம் நிஜ பாதபம் தன்னுடைய மரத்தை அமுஞ்சத்யபி விடாமலேயே, விடாமல் பாதபாந்தரம் வேறு ஒரு பாதபம் மரத்தை தாராபீடம் தற்க்ஷணமேவ, அதாவது தாராபீடம் அமுஞ்சத்யபி, தாராபீடனை விடாமலேயே அந்த ராஜ்யலட்சுமி ஆனவள் தற்கணமேவ அந்த கணத்திலேயே சந்திராபீடம் செஞ்சக்கிராம சந்திராபீடன் இடத்தில் போய் சேர்ந்தாள். இதுல இன்னொன்னு ஒரு ஆஸ்பெக்டும் நான் பாக்குறேன், என்ன அதிகமா பாக்குறேன்னு தெரியல, அபிஷேகம்ங்கிறது என்ன தெரியும், அது வந்து அபிஷேக சலிலம்ங்கிறது நீங்க வந்து அந்த வாட்டர் வந்து நீங்க வந்து வேருக்கு விடுறச்சே அதுவாவே அந்த கொடியோட வாட்டருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு போகும். சோ நம்ம அது கூட ஒரு அபிஷேகமா எடுத்துக்கலாம், வாட்டர் விடுறது. ஆமா, இட் அப்ளைஸ் டு லதா, இட் மீன்ஸ் ஸ்பிரிங்கிளிங் ஆஃப் வாட்டர் டு தி லதா ஆல்சோ, ஆஃப் கோர்ஸ் மீன்ஸ் அபிஷேக ஜலம். அந்த அந்த லதா கொடிக்கு வந்து நம்ம ஜலம் விட விட தான் அதுக்கு ஈரம் இருந்துட்டே இருக்கும், அது வளரும், அது வளர்றதுனால அது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்தை புடிச்சுக்கிறது. அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் ட்ரீ ஆல்சோ, it still does not, எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சது, it does not lose the connection between the original tree இல்லையா, அதனால தாராபீடன் இன்னும் உசுரோட இருக்கான், தாராபீடன் போய் சந்திராபீடன்ட்ட ராஜ்யம் வரலங்கறது பாயிண்ட் அங்க. அனந்தரம் அகில அந்தப்புர பரிவிருதயாச்ச பிரேமா பிரேமார்த்ர ஹ்ருதய ஹ்ருதயயா விலாசவத்யா ஸ்வயம் ஆப ஆபாததலாத்
ஆபாததலாத் ஆமோதினா சந்திரனேன சந்திரன். அனுலிப்த மூர்த்தி சந்திரனேன அனுலிப்த மூர்த்தி தற்கால பிரதிபன்னேவ பிரதிபன்ன வேத்ரதண்டேன தற்கால பிரதிபன்ன வேத்ரதண்டேன பித்ரா ஸ்வயம் புரப் பிராரப்த சமுத்சாரணஹ சபாமண்டபம் உபகம்ய காஞ்சனமயம் சசீவ மேரு ஸ்ருங்கம் சசி இவ மேரு ஸ்ருங்கம் சந்திரா பீடக சிம்ஹாசனம் ஆருரோக. அங்க விலாசவதி வந்து தன்னுடைய கையினால அவனுக்கு சந்தனம் பூசி, அப்பா வந்து அந்த தாராபீடன் வந்து கையில் வந்து அந்த பெரம்பு குச்சியை வச்சுட்டு எல்லாரையும் விலகு விலகு ராஜா வராருன்னு அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் சந்திராபீடன் போய் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்தானான். சீனி யோசிச்சு பாருங்க, அம்மா வர அனந்தரம், அதற்கு பிறகு அபிஷேக அனந்தரம், அகில அந்தப்புர பரிவிருத்தையா, அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்கள்னால் சூழப்பட்டவளும், பிரேமார்த்ர ஹிருதயா பிரேமையினால் அப்படியே ஈர்ப்போடு இருக்கக்கூடிய ஹிருதயத்தை கொண்ட விலாசவத்தியா அம்மா தாய் விலாசவத்தியினால் ஸ்வயம் தானாகவே ஆபாத தலாத்து காலிலேருந்து ஆரம்பிச்சு ஆமோதினா வாசனையுடன் கூடின சந்தனேன சந்தனத்தினால் அனுலிப்த மூர்த்திகி அப்படியே பூஜப்பட்ட சரீரத்தை உடையவன் அந்த சந்திராபீடன் தற்கால பிரதிபன்ன அந்த காலத்தில் ஏற்பட்ட வேத்ரதண்டேன பெரம்பு குச்சியினால் பித்ரா பெரம்பு குச்சியோட கூட வைத்து கொண்ட பிரதிபன்னா கையில வச்சுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். சந்திரனம் இல்ல சந்தனேன, அம்மா வந்து சந்தனம் பூசினா அவனுக்கு. ஓகேயா, ஒரே ஒரே ஒரு நிமிஷம், அந்த தற்கால பிரதிபன்ன மந்திரம் ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். பிரதிபன்னன்னு கிரகீதம் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு, தற்கால அந்த சமயத்தில் கையில் வேத்ரதண்ட பெரம்பு குச்சியை வந்து பிரதிபன்ன கிரகீத எடுத்துக்கொண்ட பித்ரா தந்தையினால் ஸ்வயம் தானே புரஹா பிராரப்த சமுத்சாரணா, இந்த சந்திராபீடனுக்கு புரஹா முன்னாடி பிராரப்த ஆரம்பிக்கப்பட்ட சமுச்சாரணா விளக்குதல், ராஜா வரார் விளக்குங்கோ விலகுங்கோ விலகுங்கோ வழிகுடுங்கோ வழிகுடுங்கோ அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து யூஸ்வலி இந்த தௌவாரிகன் இல்ல பிரதிகாரன் துவாரபாலகா இவாள்லாம் தான் வந்து ஒரு கையில இல்ல இப்ப கஞ்சுக்கி இவன் தான் கையில வந்து ஒரு பெரம்பு குச்சியை வச்சுட்டு எல்லாரும் நகருங்கோ விலகு விலகு ராஜா வராரும்பா. வெரஸ் இங்க என்ன, அப்பா ஸ்வயமேவ புற பிராரப்த சமுச்சாரணா விலகுன்னு சொல்லிக்கொண்டு அவ அப்பா ஆரம்பிச்சு சபாமண்டபம் உபகம்ய அந்த சபைக்கு போய் ராஜ்யசபைக்கு போய் காஞ்சனமயம் மேரு ஸ்ருங்கம் சிம்ஹாசனம் தங்கமயமான மேரு ஸ்ருங்கம் மேருமலையினுடைய ஒரு சிகரம் போல் இருக்கக்கூடிய சிம்ஹாசனம் சிம்ஹாசனத்தை சசி இவ சந்திரன் எவ்வாறு ஏறுவானோ அதுபோல் சந்திராபீடன் ஏறினான். அதாவது சந்திராபீடன் பார்க்கறதுக்கு ஒரு சந்திரனை போல இருந்தான், சந்திரன் எவ்வாறு அந்த காஞ்சனமயம் தங்கமயமான ஒரு மேருமலையினுடைய சுங்கத்துக்கு மேல அப்படியே உதயமாவானோ சந்திரன் ஆகாசத்துல, அதே போல இங்க சந்திராபீடன் தங்கமயமான சிம்மாசனத்துல உட்கார்ந்தான். முகூர்த்தம் பிரயாணசம்சி பிரஸ்தான துந்துபிஹி அமந்தரம் தத்வான ஆமந்தரம் தத்வான ஆமந்தரம் ஆரூடஸ்ய ச அஸ்ய ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த சந்திராபீடனுடைய திக்விஜயாத்ரா கிளம்புறதுக்கு உண்டான ஒரு இது துந்துபி நாதமானது சத்தம் போட்டுது இல்லை, சும்மா ஒரு ஒரு க்ஷணம்தான் அங்க உட்கார்ந்தான், ஒரு பேருக்கு அபிஷேகமாயி ஒரு க்ஷணம் அந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டு அவன் கிளம்பிட்டான் திக்விஜய யாத்திரைக்கு. ரைட்டா, சோ ஆரூடஸ்ய ச அஸ்ய அந்த சிம்மாசனத்தை ஏறிய இந்த சந்திராபீடனுடைய கிருத யதா உச்சித எவ்வாறு எல்லா ராஜாக்களுக்கும் என்ன ஒரு சம்மானம் செய்ய வேண்டுமோ அந்தந்த உச்சிதமான சம்மானத்தை செய்துவிட்டு பகுமானத்தை காண்பித்து விட்டு, சோ கிருத செய்யப்பட்ட யதா உச்சித எவ்வாறு பொருத்தமோ அவ்வாறு சகல ராஜலோக எல்லா ராஜாக்களுக்கும் சம்மானம் கிருதம்,
ஒரு இது மரியாதையை செய்துவிட்டு முகூர்த்தம் ஸ்தித்வா சற்று உட்கார்ந்து திக்விஜய பிரயாண ஷம்சி ஆமந்தரம் பிரஸ்தான துந்துபிகி தத்வான. திக்விஜயம் கிளம்பறதுக்கு திக்விஜயம் கிளம்பணுங்கிற அந்த பிரயாணம் இருக்கே, அந்த திக்விஜய பிரயாணம் அந்த யாத்ரா அதை கூறுகின்ற ஷம்சி ஆசம்சத்தே அப்படின்னா கூறுகின்றன்னு அர்த்தம், அதை கூறுகின்ற பிரஸ்தான துந்துபிகி தத்வான கூறுகின்ற என்னது அது சந்திராபீடன் முகூர்த்தம் ஸ்தித்வா, சந்திராபீடஸ்ய முகூர்த்தம் ஸ்தித்வா ஒரு க்ஷணம் சந்திராபீடன் அங்க நின்னதுக்கு அப்புறம் சந்திராபீடனையுடைய திக்விஜய யாத்ராவை கூறுகின்ற ஒரு சப்தமானது அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த ஷம்சிங்கிறதுக்கு, அதை கூறக்கூடிய விஷயம் அவர் கூட கூறக்கூடிய சப்தம் திக்விஜயத்துக்கு அவன் கிளம்புறான் அப்படிங்கிற அந்த சப்தமானது துந்துவி நாதங்களினால் ஆமந்தரம் ரொம்ப விஸ்தாரமாக தத்வான சப்தத்தை செய்தது. அதாவது இவன் திக்விஜய யாத்திராக்கு கிளம்புறான் அப்படின்னுட்டு ஒருத்தர் வெளில சொல்றாளோ இல்லையோ, அது வந்து அந்த சப்தமானது துந்துபி சத்தங்கள்னால இன்னும் விஸ்தரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆமந்தரம் நிதாந்த விஸ்திருதம் தத்வான ரொம்ப தூரக்கு அவங்களுக்கு வந்து துந்துபி சப்தங்கள்னால அது வந்து இட் காட் கேரிட் அவுட். சி தேர் வர் பீப்புள் ஹூ ஆர் அனௌன்சிங் ஹிஸ் திக்விஜய யாத்ரா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் காட் கேரிட் அவுட் ஆமந்தரம் தத்வான எதனால அந்த துந்துபிகி பிரஸ்தான துந்துபிகி ஒரு எக்கோ மாதிரி இட் காட் எக்ஸ்டெண்டட் அர்த்தம். யாரோட அந்த செய்தி யாரோட அனௌன்ஸ்மெண்ட்னா சந்திராபீடனுடைய அனௌன்ஸ்மெண்ட், அதனால்தான் சந்திராபீடனுக்கு அங்க முதல்ல ஆரூடஸ்ய அஸ்ய அப்படின்னுட்டு ஆறாவது வேற்றுமை போட்டிருக்காங்க. வந்ததா அது அன்பையும் ஜய ஜய சமுத்குஷ்யமான ஜய சப்த சிம்மாசனாத் சஹ துஷதாம் ஸ்ரீயா சஞ்சால சந்திராபீடஹ சஞ்சசால துந்துபியினுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு ஜய ஜய இதி ஜய ஜய அப்படிங்கிற சத்தம் என்ன சர்வதா எல்லா சுற்றிலும் சமுத்குஷ்யமான ஜயசப்தா சமுத்குஷ்யமான இது எதிரொலிக்கப்பட்ட அப்படி கோஷம் செய்யப்பட்ட இந்த ஜெயசப்தமானது அதை கொண்ட சந்திராபீடன் யாருடைய ஜெயசப்தமானது எங்கு பார்த்தாலும் ஜெய ஜெய என்று கோஷம் செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட சந்திராபீடன் என்ன பண்ணா சிம்மாசனாது சிம்மாசனத்தில் இருந்து த்விஷதாம் ஸ்ரீயா சக எதிரிகளுடைய ராஜலட்சுமியுடன் கூட சஞ்சசால நகர்ந்தான். அப்படின்னா இவன் வந்து தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து நகர்றச்சு எதிரிகளுக்கும் அவளுடைய ஸ்ரீ ராஜலட்சுமி ஆனது அப்படியே அவள் இடத்திலிருந்து நகர்ந்ததான் அந்த மாதிரி இருக்குங்கிற சமந்தா சம்பிரம உத்திதைஹி அனுகம்யமான நரபதி சஹஸ்ரைஹி ஆஸ்தான மண்டல மண்டபாத் இல்ல அந்த இடத்துல வந்து அதிசயோக்தி அலங்காரம், அதாவது நம்ம ஒரு ஃபிஃப்த் வெரைட்டியோ சிக்ஸ்த் வெரைட்டியோ குவலையானந்தத்துல சொல்லுவார், காரணம் வந்ததுக்கு அப்புறம்தான் காரியம் ஏற்படணும், காரணத்தோட சேர்ந்து காரியமும் ஆயிடுத்து வச்சுக்கோங்க, அதாவது வில்லிலேருந்து அம்பு போகறச்சேயே அவளும் மாண்டுட்டா அப்படிங்கிறாளோ இல்லையோ, காரணம் நடந்து காரியம் இல்லாத காரியம் காரணம் ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்ததுன்னு வர்ணிச்சதுன்னா அதுக்கு அதிசயோக்தி அலங்காரம் தப்பா சமாலங்காரம்னு. இவன் சிம்மாசனத்திலேந்து விலகினதும்
எதிரிகள் இருந்து ராஜ்யலட்சுமி விலகிறதுங்கிறது காரிய காரணம். இவன் அதுக்கப்புறம் திக்விஜயம் போய் அவளுடைய ஸ்ரீ ராஜ்யலட்சுமிய விளக்கணும். சோ தெர் இஸ் ஆக்சுவலி அன் இன்டர்மீடியட், ஆனா யோகபத்தியமாக வர்ணிச்சிருக்காரு இங்க இல்லையா, ஒரே சமயத்துல நடந்ததுன்னுட்டும். அதனால இங்க அதிசயோக்தி. சமந்தாது சுற்றிலும் சம்பிரம உத்திதைஹி நரபதி சஹசிரைஹி அனுகம்யமானஹ. அப்படியே பரபரப்போட எழுந்தா எல்லாருமே. இவர் சிம்மாசனத்துல இருந்து எழுந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் அத்தனை பேரும் பரபரப்போட எழுந்து அனுகம்யமானஹ பின்தொடரப்பட்ட அந்த சந்திராபீடன் ஆஸ்தான மண்டபாது நிரகாது. அந்த ஆஸ்தான மண்டபம் கோர்ட்யார்ட் தர்பார்ல இருந்து வெள்ள கிளம்பினார். மங்கல்ய அலங்காராம் கரேணுகாம் அதிருஹ்ய முக்தா ஃபல ஜாலினா சதஷலாகேன ஆதபத்ரேன நிவாரியமான ஆதப ஆதப ஆதபஹ ஆதபஹ நிர்கந்தும் நிர்கந்தும் ஆரேபே நிர்கத்திய ச வெளிய வந்து எங்க இருந்து ஆஸ்தான மண்டபத்தில இருந்து வெளிவந்து சந்திராபீடன் சந்திராபீடனுக்கு முன்னாடி பத்ரலேகா ஏறி அவ முன்னாடி போயிட்டு இருக்கா. பூர்வாரூடையா பத்ரலேகையா சமத்யாசிதாம் உச்சித மங்கல்ய அலங்காராம் கரேணுகாம் அதிருஹ்ய. அந்த கரேணுகாங்கிறது இது யானை. அந்த ஒரு யானை மேல இவன் ஏறினான். அந்த யானையில முதல்ல வந்து பத்ரலேகா ஏறி உட்காந்துட்டா. மாஹவுத் மாதிரி அவதானே வந்து இது பண்றா, ஓட்டுறா அந்த யானைய இல்லையா. அந்த யானைய கரேணுகாங்கிறது வந்து யானை பத்னி பெண் யானை, பெண் யானைக்கு கரேணுகான்னு பேரு. சோ பூர்வ ஆரூடையா முன்பு ஏறின பத்ரலேகையா பத்ரலேகாவினால் அந்த தாம்பூல கரங்க வாகினி அவ அம்மா கொடுத்தாலே அந்த பத்ரலேகாவ இந்த பெண்ணு வந்து ஒரு ராஜாவனுடைய பெண்ணு நம்மளதான் வளர்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த உனக்கு வெத்தலை பொட்டி தூக்குறதுக்காக இவள ஐஷன் போ அப்படின்னு சொன்னாரு அந்த பெண்ணு. அந்த பெண் வந்து சமத்யாசித சமத்யாசிதாம் உச்சிதம் மங்கல்ய அலங்கராம் உச்சிதமான, அதாவது மத்திய ஆசிதாம்னா நடுவுல அவ முதல்ல உட்காந்துட்டு இருக்கா சரியா. அந்த பத்ரலேகா வந்து நடுவுல உட்காந்துட்டு இருக்கா அந்த யானை மேல. சமத்யா ஆசிதாம் உச்சித அப்ராப்ரியேட்டா இருக்கிற மங்கல்ய அலங்கராம், ஏன்னா திக்விஜயத்துக்காக என்னென்னலாம் மாங்களிகமான ஒரு ஆபூஷணங்கள் போட்டுக்கணுமோ அந்த ஆபூஷணங்களை அந்த யானைக்கு போட்டு அலங்காரம் செய்து கரேணுகாம் ஒரு பெண் யானையில் ஏறி அதிருஹ்ய முக்தாபலஜாலினா சதஷலாகேன ஆதபத்ரேன 100 ஷலாக்கா, ஷலாக்கான கம்பி, அந்த கம்பிகளான ஒரு கொடை வெண்கொற்ற கொடை, அந்த ஒரு கொடை வந்து கையில தூக்கிட்டு இருக்கு. இவ தூக்கிட்டு இருக்காளோ இல்ல அந்த கொடையினால் நிவாரித்த ஆதபத்ரஹா ஆதபஹா. இவருக்கு வந்து வெயில் தடுக்கப்பட்டது. எதனால் தடுக்கப்பட்டது? ஆதபத்ரேன. அந்த ஆதபத்திரம் எப்படி இருக்கு, கொடை எப்படி இருக்கு? சதஷலாகேன 100 கம்பிகள்னால ஆன ஒரு கொடை. அந்த 100 கம்பிகள்லயும் வந்து என்ன தொங்கறது? முக்தாபல ஜாலினா, முத்துக்கள் கோர்க்கப்பட்ட முத்துக்களின் சமூகம் கொண்ட 100 கம்பிகளுடன் கூடின ஆதபத்ரேன குடையினால் நிவாரியமான ஆதபத்ரஹா ஆதபஹா தடுக்கப்பட்ட வெயிலை உடையவரான வெயில் தடுக்கப்பட்டவராக நிர்கந்தும் ஆரேபே வெளிக்கிளம்புவதற்கு ஆரம்பித்தார். ரைட்டா? சோ திக்விஜய யாத்திரைக்கு சந்திராபீடன் பத்ரலேகாவோட ஒரு பெண் யானை மேல ஏறி உட்கார்ந்துட்டு கிளம்பினார். இப்போ